ஹாய் திஸ் இஸ் விமலா ஃப்ரம் அடா டூ ஃபோர் செவன் தமிழ் நான் டிஎன்இபிஏக்கான எலக்ட்ரிக்கல் பேட்ச் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம அடா டூ ஃபோர் செவன் தமிழில் எல்லா டெஸ்ட் series, e-book, புக்கு எல்லாத்துக்கும் எண்பது discount டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நம்மளோட ரெஃபரல் கோடான ஒய் ஃபோர் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற ரெஃபரல் கோடு நீங்கள் யூஸ் பண்ணி ஒ எண்பது பர்சன்டேஜில் எல்லா டெஸ்ட் சீரீஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவைல் பண்ணிக்கலாம் அடுத்து டிஎன்இபிஏக்கான எலக்ட்ரிக்கல் பேட்ச் நவம்பர் ஃபிஃப்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் இது நம்மளோட டெலகிராம் சேனல் ஸோ இதில் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னால் நம்மளோட டெலகிராம் சேனலில் எல்லா கிளாஸோட எப்பப்போ யூடியூப்பில் லைவ் செஷன்லாம் வரும் அப்படிங்கிற அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து இன்றைக்கி நம்ம கொரோனா எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா கொரோனா எதில்ங்க ஏற்படும் ஓவர் ஹெட் லைனில் ஏற்படும் சரிங்களா அப்போது நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சுது இருக்கணும் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு லாங் கண்டக்டர் அதாவது ஒரு ஒரு பவர் ஒரு பவரை ஜென்ரேட் பண்ண பவரை ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு லைன் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு லைனை தான் என்ன சொல்லப் போறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படிங்கிறது சொல்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து கொரோனா எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கப் போறோம் சரிங்களா அது கொரோனா எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டக்டருக்கு இடையில இருக்கிற இடைவெளி அதோட டயாமீட்டரை விட அதிகமாக இருக்கிற ட்ரான்ஸ்மிஷன் லைன் வழியாக செல்லக்கூடிய ஏசி ஓல்டேஜ் என்ன பண்ணுமா கண்டக்டரை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஏரில் ஒரு எலெக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் சரிங்களா அப்போது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுனால் சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து கண்டெக்ட் ஆகும் சரிங்களா அப்போது ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில் இருக்கிற ஓல்டேஜை கொடுக்கக்கூடிய ஓல்டேஜை நம்ம அதிகப்படுத்த அதிகப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து என்னாகும் கண்டெக்ட் ஆகி அந்த கண்டக்டரில் ஒரு ப்ளூயிஷ் க்ளோ அதாவது டிஸ்சார்ஜிங் நடக்கும் அயனைசேஷன் நடக்கும் சரிங்களா தான் கொரோனா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்த கொரோனா எஃபெக்ட்னால் நமக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் லாஸ் நடக்கும் அதிகமாக நமக்கு லாஸஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா லாஸஸ் எந்தெந்த ஃபார்ம்லலாம் நமக்கு வந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எனர்ஜி ஃபார்மில் நடக்கும் அடுத்து லைட் ஃபார்மில் நடக்கும் ஹீட் ஃபார்மில் ஹீட்டை வந்து பண்ணி பண்ணிவிடும் ஸோ ஹீட் ஃபார்மில் நடக்கும் சவுண்ட் ஃபார்மில் நடக்கும் சரிங்களா அந்த கொரோனா எஃபெக்ட் நடக்கும்போது போது இருந்து சவுண்டு ரிலீஸ் ஆகும் சரிங்களா அதான் ஹிஸிங் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து அதை சுற்றி ஓசோன் ஃபார்ம் ஆகும் அதுதான் கெமிக்கல் ஃபார்மாக கிரியேட் ஆகும் அப்ப இந்த ஓசோன் அதிகமாக ஏற்படுறதுனால கண்டக்டர் ஈஸியா என்ன பண்ணிடும் அப்படின்னா துருபிடிச்சிரும் இன்னொரு மெயினா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் கொரோனா ஏற்படுறதுனால என்னாகும் ஹார்மோனிக் கரண்ட் ஃப்ளோவாகும் இந்த ஹார்மோனிக் கரண்ட்னால சார்ஜிங் கரண்ட் அதிகமாக ஆகும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் லைனில் இண்டக்டிவ் இன்டெர்ஃபரன்ஸ் ஏற்படும் சரிங்களா கம்யூனிகேஷன் லைனில் என்ன பண்ணும் இண்டக்டிவ் இன்டெர்ஃபரன்ஸ் ஏற்படும் ஸோ இந்த இதுதான் கொரோனாவோட நம்மளோட டிஸ்அட்வான்டேஜஸ் சரிங்களா அப்போது கொரோனா லாஸ் ஏற்படுறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கொரோனா லாஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்மாஸ்ஃபியரிக் கண்டிஷன் செகண்ட் கண்டெக்டர் சைஸ் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பேசிங் பிட்வீன் கண்டக்டர் அப்போது அட்மாஸ்ஃபியரிக் கண்டிஷன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ட்ரான்ஸ்மிஷன் லைன் நம்ம பார்த்துருப்போம் அப்படிங்கிறானே அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் எடுத்துக்காட்டுக்கு ஒரு நூறு வோல்ட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா கொரோனா எஃபெக்ட் ஏற்படுறதா இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்ஃபியர் கண்டிஷன் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நார்மல் டைமில் வந்து ஒரு ஹண்ட்ரட் வேர்ல்டில் கொரோனா எஃபெக்ட் ஏற்படுதுன்னு வச்சுக்கிடுவோம் ஆனால் அதிகமாக மான்சூன் டைம் மழை காலங்கள்லையோ பனிக்காலங்களையோ என்ன பண்ணும் அப்படின்னா அயனைசேஷன் அதிகமாகிரும் சரிங்களா அப்போது அந்த அயனைசேஷன் அதிகமாக ஆகிறதுனால நூறு வோல்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த கொரோனா டிஸ்சார்ஜ் ஐம்பது வோல்ட்டில் என்ன ஆக ஆரம்பிச்சிரும் ஏற்பட ஆரம்பிச்சிரும் ஸோ இதுதான் அட்மாஸ்பியரிக் கண்டக் கண்டிஷன் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர் சைஸ் கண்டக்டர் சைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருக்கிற டயாமீட்டர் கண்டெக்டரோட டயாமீட்டர் கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து கொரோனா எஃபெக்ட் ஏற்படும் ரெண்டாவது கண்டெக்டரோட சர்ஃபேஸ் வந்து சொர சொரன்னு அழுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கொரோனா எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது கொரோனா எஃபெக்ட் நடக்கும்போது அந்த இடத்துல அதிகமாக க்ளோ ஏற்படும் இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட் எனர்ஜி லாஸ் நடக்கும் சரிங்களா தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸிங் பிட்வீன் கண்டக்டர் ரெண்டு ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸிங் வந்து அதிகமாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு கொரோனா லாஸ் ஏற்படும் சரிங்களா அடுத்து ஃபோர்த் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா லைன் ஓல்டேஜ் ஒரு பர்டிகுலர் ஓல்டேஜ் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படாமல் இருக்கும் கொரோனா லாஸ் ஏற்படாமல் இருக்கும் ஒரு பர்ட்டிகுலர் லா ஓல்டேஜை தாண்டும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே வந்து பிரேக் டவுன் ஓல்டேஜ் ஏற்பட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொரோனா லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த கொரோனா டிஸ்சார்ஜை நம்ம எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டெக்டரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டக்டரோட டயாமீட்டரை அதிகப்படுத்தணும் கண்டெக்டரோட டயாமீட்டரை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா நூறு வோல்ட்டில் ஏற்படக்கூடிய கொரோனா டிஸ்சார்ஜ் இரநூறு வோல்ட்டில் ஏற்படும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொரோனா டிஸ்சார்ஜ் வந்து முன்னாடியே ஏற்படுறத நம்ம குறைச்சிருக்கோம் சரிங்களா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து இன்க்ரீஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கண்டெக்டர் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டக்டர் ரெண்டு கண்டக்டரோட டிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் கொரோனா சீக்கிரமாக ஏற்படுறதை நம்ம தவிர்க்கலாம் ஆனால் ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதை தாங்கி நிற்கக்கூடிய சப்போர்ட்டிங் போல்ஸ் வந்து அதுக்கு ஏற்படுற காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் கிராஸ் ஆம் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ மெயின்டெனன்ஸும் நம்மளால் பண்ண முடியாது அதிக செலவு ஆகும் ஸோ தேர்டு பார்த்தீங்க என்ன அப்படின்னா யூஸிங் பண்டில் கண்டெக்டர்ஸ் ஸோ நம்ம இந்த பண்டில் கண்டெக்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்டெக்டரோட டயாமீட்டரை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ கண்டெக்டரோட டயாமீட்டரை நம்ம அதிகப்படுத்தினா அந்த இடத்துல கொரோனா டிஸ்சார்ஜுங்கிறது என்ன ஆகிரும் நமக்கு ரெடியூஸ் ஆகிரும் ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கொரோனானா என்னன்னு பார்த்துருக்கோம் கொரோனானால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துருக்கோம் ஸோ அதை அஃபெக்ட் கொரோனா லாஸை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம் கடைசியாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கொரோனா டிஸ்சார்ஜை எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இது பா ட்ரான்ஸ்மிஷன் லைனில் ஏற்படக்கூடிய ஒரு லாஸஸ் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஒவ்வொரு எக்ஸாம்ஸில் இன்ஜினியரிங் எக்ஸாம்லேயும் கொரோனா அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பாக கேட்குறது உண்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி பேசிக் இந்த பேசிக்ஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ கொரோனானா என்னன்னு பார்த்துட்டோம் மீதிதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ